्यक्षिमान्नयन्करन्मठार्यक्कविताचार्योने सन्निधत्तां सदाशिवी இவரின் அஞ்சு வருத்தினால இந்த அதிகாரத்தினுடைய பாரங்களை கேள்விகள்லாம் கேட்டுண்டு அதற்கு என்ன வேண்டிய சமாதானத்தோட அற்புதமாக வேணும் சொல்லியிருக்கேன். இப்போ சூத்திரார்த்தங்கள் பார்க்கலாம். ஏழு சூத்திரங்கள் இந்த அதிகாரத்தில் ஆனந்தாவிய பிரதான சத்ராசி உபதேபதே இத்தரே தொற்று சாமான்யா ஆத்யானாய பிரயோஜனபாவாத் ஆத்மசப்தார்த்தே ஆத்மகிரஹீதே இதரவத்தராத் அன்மயாதித்தே சாதவதாரணாத் அப்படின்ட்டு ஏழு சூத்திரங்கள். இத முதல் சூத்திரம் ஆனந்தாலய பிரதானத்துவம். இது வந்து சுரூபணரோக தர்மங்கள் என்ன இருக்கு அவைகள்லாம் எல்லா வித்தியைகள்லையும் அண்மையும் அனுசந்தானம் பண்ணணுமா அண்மையத்துக்கணுமா இல்லைன்னா கூடாதா எந்தெந்த வித்தியில் இருக்கோ அந்தந்த வித்தியில தான் படிக்கப்படணுமா அப்படின்னு சந்தேகம் வருது. குருபக்ஷியோ அப்படி சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு வித்தியிலும் கிடையாது, எந்த பிரகடனத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அந்த குணத்தை கொண்டுதான் அந்த பிரகடனத்துல அனுசந்தானம் பண்ணணும். அதை விட்டுட்டு எந்தெந்த பிரகடனத்திலேயோ படிக்கப்பட்டத எல்லா பிரகடனத்திலையும் படிக்கப்பட்டாக்கா அவ்யவஸ்தியா போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவ்யவஸ்திதமா போய் நம்மளால எதையுமே இது பண்ண முடியாது, உபாசனம் பண்ணவே முடியாம போயிடும். அதனால எல்லா சுரூப தர்ம குணங்கள்லாம் வச்சு பாருங்கோ, சுரூப நிரூபக தர்மங்கள், அவைகளை எல்லா வித்தைகளும் படிக்கணும்ன்றது தப்பு, அது கூடாது. எந்த பிரகடனத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அததான் அங்கங்க அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு சமாதானம் ஆனந்தாதியாக இந்த ஆனந்தன் முதலான கோணங்கள்லாம் போன சூத்திரத்துல சர்வாபேதாத்து சர்வ அபேதாசம் அந்த அபேதாசம் இங்க இருக்கு, இங்க வந்து அனுவர்த்திச்சுவோம் ஆவர்த்தி பண்ணிக்கணும். என்ன அர்த்தம், பிரதானசிய பிரதானமா இருக்கக்கூடியதுன்னா குணி, குணத்தை உடையவன் பிரதானன், குணங்கள்னா குணம்னாலே கொஞ்சம் இறங்கிறது, பிரதானம்னா பிரபந்தது முக்கியம். இந்த குணங்களை காட்டிலும் அந்த குணங்களுடைய பெருமான் எம்பெருமான் அவன் எல்லாத்தையும் ஒத்தந்தான். அதாவது எத்தனை பிரம்ம வித்தியைகள் இருக்கின்றனவோ அவைகள் அத்தனையுமே எல்லா இடத்துலையும் உபாசிய ஆகாரம் ஒண்ணுதான், அதாவது பிரம்மன் தான் உபாசியம். அதனால இந்த பிரதானமா இருக்கக்கூடிய குணியான பிரம்மகுணம் வந்து அபேதமா இருக்கு, அபிந்தமா இருக்கு, எல்லா வித்தியைகளும் ஒரே பிரம்மன் தான். அதுக்கு என்ன அர்த்தம், குணங்கள் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். அபிரதிஷித்தம் கிடையாது, அபிரதிஷித்தம் பிரதிஷித்தம் கிடையாது, எல்லா திருக்கல்யாண குணங்களும் எம்பெருமானிட்ட சேர்ந்தே இருக்கின்றன. அதுல இந்த சுரூப நிரூபக தர்மங்கள் இருக்கு பாருங்க, ஆனந்தம் பிரானவைகள்லாம் இந்த குணங்கள்லாம் முக்கியமான குணங்கள், அவைகள் தான் சுரூப நிரூபக தர்மங்கள். அந்த தர்மங்கள் எல்லா வித்தியைகளையும் அனுசந்தித்தே ஆகணும். அப்படி அனுசந்தித்தாதான் பிரம்மஸ்வரூபமானது நமக்கு கையில வரும், அதான் மனசுல நிற்கும். அதன் பிறகுதான் உபாசியத்தை அதில் இருக்கிற குணங்களை அனுசந்தானம் பண்ணணும். ஆகவே இந்த பிரகடனத்தில் இருக்கு அந்த பிரகடனத்தில் இருக்குதான் கிடையாது. இங்க எந்த குணங்கள் இல்லை என்றால் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ, அந்த குணங்களை அவசியம் அனுசந்தானம் பண்ணியே ஆகணும் எல்லா வித்தியும், அப்பதான் பிரம்மஸ்வரூபத்தை அறிஞ்சிக்க முடியும். அதனால ஆனந்தாதியா பிரதான பிரதானமான பிரம்மத்தினுடைய குணியான பிரம்மத்தினுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா எல்லா வித்தியைகளிலையும் பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதனால இந்த ஆனந்தாதி திருக்கஞான குணங்களை அவசியம் தெரிஞ்சின்றே ஆகணும், எந்த பிரகடனத்தை படித்தாலும் பரவாயில்லை. அதனால அவைகள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்துல பிரதான சித்தாந்தத்தை பாய்ச்சிட்டு
உடனே அவன் கேள்வி கேட்கிறான். அது எப்படி வரும்? இப்போ பிரதானம் குணியான பிரம்மம், அதனிடத்தில் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் தனியா இல்லை, எப்பொழுதும் சேர்ந்தே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்படியானாக்க தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ ஆனந்த ஆத்மா பிரம்மகுச்சம் பிரதிஷ்டான் இருக்கு. இப்ப இதுல பாருங்க, சிரசு அப்படிங்கிறது பிரியம், அமாரி வலது ரக்கைன்றது மோதம், இடது ரக்கைன்றது பிரமோதம், ஆனந்தம்ன்றதுதான் சரீரம். இப்படிலாம் இருக்கே, இப்ப இவைகளும் குணங்கள் தானே, பிரியமா இருக்கிறது, சிரசா இருக்கிறது, அதான் மோதம் பிரமோதம் எல்லாம் கூட இந்த பேசுற புராணங்கள்லாம் கூட இங்க படிக்கப்பட்டிருக்கு. இவைகள்லாம் கூட பெருமாளுடைய பிரிக்க முடியாத திருக்கல்யாண குணங்கள் தான். அதனால அவைகளும் எல்லா வித்தியிலையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு. எல்லாம் பிரம்ம குணங்கள் தான், என்ன சொன்னேன், குணங்கள் எல்லாம் இந்த குணியான பிரம்மத்தை விட்டு தனியா இருக்காது. அதனால எல்லா திருக்கல்யாண குணங்களும் பிரம்மத்துல சேர்ந்திருக்கு. பைதரஸ்வாதிகள் எல்லாம் கூட அவசியம் அனுசந்தானம் பண்ணணும் ஆயிடும். அது உண்டா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது அப்படின்றத இந்த ரெண்டாவது சூத்திரத்தினாலும் சாய்க்கிறார். பிரிய சிரஸ்வாதி அப்ராப்தி அபதேய உபேதே பிரிய சிரஸ்வாதி அப்ராப்தி பிரிய சிரஸ்வம் முதலாம் இருக்கு பாருங்க. அதாவது பிரம்மஸ்வரூப குணங்கள்லாம் எல்லா வித்தியைகளும் அனுசந்திக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படின்னா பிரேதிரஸ்வாதி எல்லாம் கூட வரட்டுமே, அவைகள்லாம் கூட குணம் தானே, திருக்கல்யாண குணங்கள் தானே, அவைகளும் அன்வைக்கட்டுமே, அவைகளை பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது, அதனால எல்லாம் வரும் அப்படின்னுட்டு ஆட்சேபித்தான். அதுக்கு பதில் சொல்ற சுரூப தர்ம சுரூப நிரூபக தர்மங்கள் வரும் வாஸ்தவம் தான், ஆனால் பிரேதிரஸ்வாதிகள்னா வரவே வராது, அப்ராப்தி அவைகள்னா வராது. ஏன் வராது? வந்துட்டா என்ன வரும்? அவையெல்லாம் அப்ரம குணங்கள். ஏன்னாக்கா இந்த பிரியத்துவம் வேணா இருந்துட்டு போட்டோம், சிரசு உத்தர தட்சிண ரக்க தட்சிண ரக்கன்னு வலது ரக்க இடது ரக்கெல்லாம் சொன்ன பாருங்க, அதெல்லாம் பிரம்மத்துக்கு எப்படி வரும்? அதெல்லாம் உடம்புக்கு வரக்கூடியது, அவையெல்லாம் பிரம்மத்துக்கு வராதே, ஆத்மஸ்வரூபத்துக்கு வராது. எது சுரூப நிரூபக தர்மமோ அதுதான் வரும். ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ற இடத்துல இந்த பிரேசரஸ்வாதிகள்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் உருவகப்படுத்துறது, உருவகப்படுத்தப்படுவது என்பது சுரூப நிரூபக தர்மமாக ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. அது நீ ஒத்துந்தா ஆகணும், நானும் ஒத்துந்தா. உடம்பு நிரூபணம் பண்ணவர்கள் இருக்கலாம், சுரூபத்தை நிரூபணம் பண்ணவராது. அதனால பிரேசரஸ்வாதிகள்லாம் வரவே வராது. சரி, வந்ததுன்னா என்ன ஆகும்? வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா பேதே, பேதேனா அந்யதான் அர்த்தம். இல்லை என்றால் இவைகள்லாம் அன்வயிச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை என்றால் பேதேனா அந்யதான் அர்த்தம். பேதேனாக்கா இந்த மாதிரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்படின்னா அந்யதான் அர்த்தம். அந்யதா எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா உபத்தையாபத்தையோகி அப்படின்னு பதில் சொல்ற. அந்யதா சிரஹ பக்ஷ புச்சாதி அவயவ பேதே சதின்னு அவயவ பேதம் வந்துச்சு. அவயவ பேதம் ஆத்மஸ்வரூபத்துல போய் அவன் விபு, விபுவான எந்திரமான் அவனிடத்துல போய் இந்த மாதிரி அவயவ பேதம் ஒன்றுதான் வராது. ஏன்னா விபு ஆத்மஸ்வரூபத்துல அவயவ பேதம் கிடையாது, ஜீவனுக்கும் கிடையாது, பரமாத்மாவுக்கும் கிடையாது, தனியா பிரிக்கவே முடியாது. இது இந்த அம்சம், அது அம்சம் பிரிக்க முடியாது. அதனாலதான் ஜீவாத்மா சேதனம் அச்சேதனம் இவைகள்லாம் பிரம்மத்துல ஒட்டின் இருக்கிறது. விசிஷ்ட வேஷேன பிரம்மத்துல இவைகள்லாம் ஒட்டின் இருக்கு. அது சுரூப ஐக்கியம் சொன்ன அது வராது, சுரூப ஐக்கியம்ன்றதே வராது. ஏன்னா விசிஷ்ட ஐக்கியம்னு சித்தாந்தம் பண்றோம்,
விசிட்டோன்னா என்ன அர்த்தம், என் உடம்பு நான், நானும் என் உடம்பும் ஒன்னா சேர்ந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம் தான் என் நாராயணன் பேர். இந்த உடம்பு போயிடுச்சுனாக்க என்ன அர்த்தம், நாராயணன் போயிட்டான், உடம்பு போயிடுச்சு. ஆத்மஸ்வரூபம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் கண்டுபிடிக்க முடியல ஆத்மஸ்வரூபத்தை. இங்கே கோபனா பிரமிச்சர், இங்கே தாயார் பிரமிச்சர், நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் மாதிரி ஆயிருக்கு. அவன் எல்லாரும் நிச்சயம் தான், ஆனால் அவள் எல்லாம் லீலாவை போது நீங்கள் வருவா அங்கே தான் இருக்க, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா உடம்பு வேற, உடம்போட அவயவம் வேற, அது மாதிரி ஆத்மஸ்வரூபம் வேற. அதனால இந்த பிரம்மத்துக்கு சிரசு, பக்ஷம், உச்சம் அப்படின்னு சொல்றோம். இப்படின்னு சொன்னோம்னாக்கா பிரம்மத்தினுடைய உடம்புல தேகத்துல தான் இந்த அவயம் வந்து, ஆத்மஸ்வரூபத்துல இல்லை. அது ஆத்ம குணம்னு சொல்லிவிட்டாக்கா உபச்சயம் அபச்சயம் வந்துடும். உபச்சயம்னா விருத்தி ஆகும், அபச்சயம்னா இறைச்சி போயிடும். இன்னைக்கு எப்படி குண்டா போயிட்டான் பாரு, எப்படி பார்த்தேன் அப்படின்றோம். ஐயோ நேற்று குண்டா இருந்தேன், நீங்க உள்ளே போயிட்டானேன். இதெல்லாம் உடம்பு தர்மங்கள், சரீர தர்மங்களை ஆத்ம தர்மங்களை நம்ம எடுத்து பண்ண முடியாது, அது வரவே வராது. அதனால ஆத்மஸ்வரூபம் வேற, ஆத்ம குணம் வேற, உடம்போட தன்மை வேற, அதை பிரித்து பார்க்கணும். அதனால உபத்தைய அபத்தைய ஊகி, அதனாலதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்றோம். சத்தியம்னா ஏற்கனவே என்ன சொன்னோம், விகார ரகிதம், அச்சேதனத்துல விகாரங்கள் இருக்கு. அச்சேதனத்தோடு சேர்ந்த பத்த ஜீவனுக்கும் இந்த கர்ம நட்சத்திரம் இருக்கிறதுனால விகாரம் உண்டு, சுலபத்தில் இல்லை, உடம்புக்கு உண்டு. ஆனால் அந்த மாதிரி விகாரங்கள்லாம் எம்பெருமானுக்கு கிடையாது அப்படின்னு நாம் சாதிச்சிருக்கணும். சாதிக்கணும்னு உபநிடம் சொல்றது, நிஷ்கலம் நெற்றியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு இருக்கு. பிரம்மத்துக்கு நிஷ்கலம், அதுல களங்கமே கிடையாது, திரிவு கிடையாது. களம்னாக்க அவயவம்னு அர்த்தம், அவயவம் இல்லை. நிஷ்கிரியம், நிஷ்கிரியம் அது காரியம் பண்ணாது, விசாரமான காரியங்களை பண்ணாது. நிரவத்தியம், அவத்தியம்னாக்கா தோஷம், தோஷமற்றது அது. நிரஞ்சனம், ஒற்றுதலே கிடையாது, எந்த ஒற்றுதல் இல்லாம ஆனந்தமா பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. கர்ம வசியமா இருக்கு, கர்ம வசியம் ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு நேற்று சாயங்காலமா ஒன்னு சொல்றேன், எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், அவருடைய மச்சினர் 35 வயசுல அவருக்கு புராணம் வந்துச்சு. வந்த ஒரு வாரமா 10 நாள் கூட ஆள பொட்டுன்னு போயிட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னா கடைசியில ஆக்சிடென்ட் நேரம் போயிட்டேன். பாருங்க பரம பக்தர் பெருமாள்கிட்ட அவ்வளவு புத்தியோட இருக்க, அவரை அனாயாசமா பெருமாள் எடுத்துன்னு போயிட்டேன். 6 நாளோ 7 நாளோ ஆக்சிடென்ட் வச்சா வெண்டிலேட்டர் வச்சா போயிட்டேன். இப்போ அதனால பெருமாளுக்கு என்ன கஷ்டம், அவனுக்கு ஒரு முஷ்டன் வந்துட்டான்னு சந்தோஷம் அவ்வளவுதான். மற்றபடி பகவானுக்கு இந்த ஒற்றுதல் இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா கீதாபாஷ்யத்துல ஒரு விஷயம் சாய்க்கிற பாஷ்யக்காரன், ஒருத்தனை எத்தனையோ சோகங்கள் வரலாம், புத்திர சோகம்ன்றது ரொம்ப கஷ்டம். அந்த புத்திர சோகத்தை கூட யோகிகள்லாம் விட்டுடுவா. இது என்ன புத்திர சோகம், அவனுடைய பிராரப்தம் முடிஞ்சது, அவன் போய் சேர்ந்துட்டான், அவனுக்கு இதெல்லாம் ஒட்டுதல் இருக்காது. நான் இப்ப எங்க என் பொண்டாட்டி என் குழந்தைகள் அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒட்டுதல். இந்த ஒட்டுதல் ஒரு யோகிக்கு இருக்க கூடாது. அது இருந்தது என்னக்கா அவன் திரும்பி விழுந்துருவான், திரும்பி விழுந்துருவான். கர்மவசனா இருக்கிறதுனால இதெல்லாம் மாட்டி நிற்கிறோம். வைராக்கியம் வர வேணாமா, வைராக்கியம் வர வேண்டாமா அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு தீவனுக்கே ஒரு யோகிக்கே இவ்வளவு வைராக்கியம் இருக்கணும்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கச்ச பகவானுக்கு என்ன, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வேணும். அப்படிப்பட்ட பகவானுக்கு எந்த ஒரு ஒற்றுதலும் கிடையாது, நிரவத்தியம் நிரஞ்சனம். அதனால எதுவும் இல்லாம அவன் எப்பொழுதும் ஜோஷம் வாஸ்தே ஆனந்தமா இருக்கான். அவன் நாம் அப்படி இல்லை,
காத்தால இருந்தோன்ன ராத்திரி தூங்க போற பயந்தோம் ஏதாவது ஒண்ணு படுத்துறது நமக்கு இது சகஜம் லோகத்துல லோகத்துல ரொம்ப சகஜம் அதனால இது பகவானுக்கு அப்படி கிடையாது அதனால இந்த பேசுறதெல்லாம் வரவே கூடாது பெருமானுக்கு வந்தது என்னக்கா அவனுக்கு இந்த தோஷம் வந்துடும் அபத்தியம் வந்துடும் அபத்தியம் வந்துடும் சுரூபத்துல வரக்கூடாது அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்தினால இந்த பேசுற சுவாதிகள் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே அவங்கள் கேட்கிறான் சரி இது வராதுன்னு சொன்ன அங்கீகரிக்கிறான் ஆனா ஒண்ணும் பேசுறதுலாம் உபத்தையும் அபத்தயத்தை ஒன்று பண்ணிடும் ஏன்னா உடம்பு சம்பந்தமானது அதனால எல்லாம் வரலாம் ஆனால் பெருமாளுடைய மீதி உணவு கொஞ்சம் ஐஸ்வர்யம் காம்பீரமோ சரணாகித்யம் சரிங்கோ அந்த கத்தியத்தை எத்தனை கத்திர கல்யாணம் வந்து சொல்றாரு காம்பீரிய ஔதாரிய மாதுரிய எத்தனை ஆச்சரியமான கல்யாணத்திர கல்யாண குணங்கள் விமரமான பெரிய வையாக்கட அதாவது வியாகரணத்தை சம்ஸ்கிருத கிராமரம்னா வாஸ்தவர் மகா அத ஆதிசேகன அவதாரம் அப்படிப்பட்டவ என்னதான் வராது சொல்லிங்க அவன் எத்தனை குணங்களை கமிச்சு கொடுக்க பார்ப்போம் கோபத்திரு கல்யாண குணங்கள் நம்ம சிவதேசத்துல சார் தெரிஞ்சோம் அதுல மூலமந்திராதிகாரத்துல பணம் அதுல அகாரத்தினால எத்தனை கல்யாணம் உகாரத்தினால என்னென்ன மகாரத்தினால என்னென்ன சமசப்தத்தினால எத்தனை நாராயணத்தினால எத்தனை கல்யாண குணங்கள் எவ்வளவோ கல்யாண குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படியே தலையை சுத்தம் வேறுபட்ட ஞானம் இந்த மாதிரி எவ்வளோ தர்மங்கள் இருக்கு காம்பீரியம் ஐஸ்வர்யம் ஔதாரியம் காருண்யம் எவ்வளோ இருக்கு பெருமாளுக்கு அவைகளும் அபிரதிஷ்டானே தனியாவே இருக்காது பெருமாளுக்கு அவைகள்லாம் சேர்ந்தானே இருக்கும் அந்த கல்யாண குணம் அதனால அந்த கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமானோட சேர்ந்து இருக்கும் அவைகளையும் அப்போ உபாசனம் பண்ணி தான் ஆகணும் அவைகளை பண்ணுங்கோ ஆனா பண்ண முடியாது என்ன லட்சக்கணக்கான அசங்கேயமான திருக்க ஞான குணங்கள் சுரூபேன் குணத்தை எத்தனை அனுமதிகாரத்தின்ற பாஷக்காரர் நிறைய பேர் சொல்லிட்டாங்க குணமோ சுரூபமோ அவனுக்கு அனுமதிகமா இருக்கு எல்லாம் எட்டுதா எல்லையே கிடையாது அப்படிப்பட்ட திருக்க ஞான குணங்கள் அவனுக்கு இருக்கு பண்ணுவாங்க யாரால அசம்தான் பண்ண முடியும் ஆனந்தியம் அதிகமா இருக்கு அதனால அவனால எவ்வளவு கல்யாண குணங்கள் வந்தாலும் அனுமதி பண்ண முடியாது அப்படியானாக்க சுரூப நிரூபக தர்மங்கள் அஞ்சே எப்படி சொல்ல முடியும் சுரூப நிரூபக தர்மங்களை அனுசந்தானம் பண்ணவே முடியாது அப்படி இருக்கச்ச நீ வந்து இது எப்படி சொல்லுவ ஏன்னா நீ தான் சொன்ன இந்த அஞ்சு குணங்களும் பெருமாளுக்கு அபிரதட்சித்த குணமா இருக்கு பிரதட்சிதின்னா பிரதகன தனியா தனியா இல்லாம அபிரதட்சித்தமா இருக்கு சேர்ந்தே இருக்கு பிரிக்க முடியாம இருக்கு இல்ல அப்ப இந்த காருண்யாதிகள் கூட அப்படித்தானே அதனால அவைகளையும் பிரிக்க முடியாது அதனால அவைகளையும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது அப்படின்றத மூணாவது சூத்திரத்தை பார்க்கல இதரே தூ அர்த்த சாமான்யாது தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷத்தை தள்ளி விடுதல் சொன்னோம் பூர்வபக்ஷம் தள்ளப்படுறது இத்தரையே தூ இத்தரே அப்படின்னாக்கா ஆனந்தாதிகள் நீ காரணங்களும் சொன்னீங்களோ அவைகளை காட்டிலும் லட்சணமான நாங்க சொன்ன சுரூபரணுகுதிரும் மங்கள் சத்தியத்தை ஞானத்தும் ஆனந்தத்தும் ஆனந்தத்தும் வளர்த்தும் இந்த அஞ்சு கல்யாண குணங்கள் இந்த ஆனந்தாதிகள்னா அர்த்த சாமான்யம் சர்வத்திர அர்வத்தம் அர்த்த இத்தரையே தூ அர்த்த சாமான்யம் அர்த்த சாமான்யம் பிரயோஜனம் வஸ்து அது எல்லாருமே சமமா இருக்கு என்ன சமமா இருக்கு எல்லா பிரம்ம வித்தியகளிலையும் இந்த எம்பெருமானுடைய சுரூபம் இருக்கு பார்க்கோ ஒரே சமான்யம் ஒரே மாதிரி இருக்கு ஒரே சமமா இருக்கு இந்த குணங்கள் மீதி குணங்கள்னா இந்த பெருமாளுக்கு ஒரே சுரூபத்தை கொடுக்கறது ஒரு விஷயம் பாருங்கோ காருண்யம் ஒரே காருண்யம் பிரஷ்னாதாழ்வான பார்க்கச்ச மலர்ந்து மலர்ந்து பார்க்கறது திருக்கு கண்கள்
ஹிரண்யகசிபுவை பார்க்கிறது குரோதத்தோட பார்க்கறது. அங்க இந்த கருணர் கொஞ்சம் ஒரே அவதாரம் தான், ஒருத்தனை பார்க்கச்ச பக்தனை பார்க்கச்ச அதி தூரம் பக்தானாம் பக்தானாம் புரதஸ்திதம் அப்படின்னு இருக்காது. பகவான் பக்தனை பார்க்கச்ச அந்தமா மொழிக்கிறான், ஒரே கண் மறந்து இருக்கிறது. சரோஜ சதுர்சாதசா சுமுதா கிருத்திருக்கே அப்படிங்கிற தயாசங்கத்திலே சரோஜ தாமர புஷ்பம் மாதிரி மலர்ந்து மலர்ந்து கிருப்பைய அனுகிரகிக்கிறதா பிரபாகமா. அப்படி பெருமாளுடைய அனுகிரகம் அது. ஆனால் இந்த இரண்டகசிவ பாக்கச்ச கிழிச்சி எடுக்கிற கிழிச்சி எடுக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்துல அனுமாருடைய தோல் மேல பெருமாள் இருக்க அமரதத்துல இருக்கான். அப்ப யுத்தம் பண்ற பெருமாள் யுத்தம் பண்ற சமயத்துல ராவணன் அனுமான் அடிச்சுட்ட அடிச்சுதான். அவர் அனுமார எப்படி இருக்க நிராயுதபாணியாக பகவான் அவசரிச்சு எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்க. நிராயுதபாணி அடிக்கிறதுன்றது மகா பாபம், பெருமாளுக்கு அது முக்கியம் இல்லை. என் பக்தன் அடிச்சுட்டான், பக்தனுக்கு யாரு விரோதியோ அவன் தான் பெருமாளுக்கு விரோதி. பெருமாளுக்கு தனிப்பட்ட விரோதி யாருமே கிடையாது. நேற்று நான் கீதையில சொல்லிருக்கேன், சமோகம் சர்வபூதேஷு நேஷ்யோஸ்தி கத்தினேன், நான் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கேன். எனக்கு தேஷ்யம் ஒருத்தன் கிடையாது, எனக்கு பிரியன் ஒருத்தன் கிடையாது. எங்கிட்ட பக்தி பண்றாளா அவகிட்ட பிரியமா இருக்கு, எங்கிட்ட பக்தி பண்ணாம போறாளா அவளுக்கு வேண்டிய கருணை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு விரோதியும் இல்லை, எனக்கு மித்திரனும் இல்லை. ஆனால் ஒண்ணு எனக்கு பிரியமா இருக்கான்னாக்கா என்ன காரணம், எங்கிட்ட அவளை பக்தி பண்றான் அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவர் பெருமாள், அப்படி இருக்கிறத தம் பக்தன் கிட்ட அபிசாரப்பட்டுட்டோம். உடனே பெருமாள் என்ன பண்ண, ரதம் அவனுடைய ஆயுதங்கள் ரத சாரதி அஸ்வங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு நடந்து போறான். இன்று போய் நாளை வா, இப்போ இன்னைக்கு நீ வந்து கஷ்டப்படுற ஒன்னாலும் முடியாது, விசாரணை பண்ணி இந்த வா போ அப்படின்னு தோற்றம் சொல்ற பெருமாள். பக்தன் அடிக்கச்ச பக்தானாம் பரமஸ்திதம், பகவான் கருணா காக்கஸ்தராச்சே. அனுமார் அடிச்சதுனால பெசாம தானே இருக்கணும், ஏன் அடிச்சாருனாக்கா தம் பக்தன் அடிச்சுதான் கால முடியல, அதனால பெருமாள் அடிக்கிறார். கருணா காக்கஸ்தன் யாருட கருணை தன் பக்தனிடத்தில் அவகிட்டையும் காமிச்சார். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண சுயம் அப்படிங்கிறார். விபீஷன் என்ன, ராவணன் வந்தாலும் சரி நான் அவன ஐஸ்வர்வேன், எதிவா ராவண யுக்தி தீர்த்தம் தே அப்படின்னு பரமார்த்த ஸ்தியில சுவாமி தேசியம் சாதிக்கிறது. நீ வந்து ராவணன் வந்தாலும் சரி நான் அனுகிரகிச்சுடுவேன், நான் அவனுக்கு சரணத்தை கொடுப்பேன் ரட்சிப்பேன் அப்படின்னு சாதிக்கிறது. அவன் பண்ணல, ஆனால் இவாழ்லாம் தேவதைகள் அதனால சரணாயகம் பண்ணிவிட்டா. அந்த பக்தாளுக்கு கவனிச்சு காமிச்சு அதுதான் கருணா காது. அந்த பக்தாளுக்கு விரோதி யாரும் வந்தாலும் அவரை குறித்து குண்டம் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறார். அதனால பாருங்கோ பகவான் அவனுக்கு இந்த காருண்யம் இதெல்லாம் இருக்கு பாருங்கோ, மாறிண்டே இருக்கலாம் ஆளை வச்சு மாறும் எல்லாம் வேணா இருக்கலாம். ஆனால் இந்த இது இருக்கு பாருங்கோ, சத்தியத்து ஞானத்து ஆனந்தத்து ஆனந்தத்து அவலத்தம் அது ஒரே மாதிரி அர்த்தபாமான் எல்லாம் அந்த வஸ்து அர்த்தம்னா அந்த வஸ்து அது சமமா இருக்கு, எல்லா வித்தியங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்குது. அதனாலதான் சத்தியம் ஞானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதனால எல்லா வித்தியகளிலையும் உபாசிக்கப்பட வேண்டிய அர்த்தம் பிரம்மஸ்வரூபம் அர்த்தம். அந்த பிரம்மஸ்வரூப நிரூபக தர்மங்கள் இருப்பாருங்கோ அவைகள்லாம் இந்த அஞ்சுதான். அவைகள்லாம் அர்த்தஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் எப்படி அனுவர்த்திக்குமோ அதனுடைய நிரூபிக்க வேண்டிய தர்மங்கள் இருப்பாருங்கோ சத்தியத்து ஞானத்து ஆனந்தத்து ஆனந்தம் பண்ணலாம். அவைகளும் அப்படியே இருக்கும். எதையும் அழகா போடுற பாஷக்காரர் சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் அமலத்துவம் அனந்தத்துவம் இப்படி போட்டு போகுது. இதெல்லாம் எதோவாயமானி பூத்தானி தாயின்றதுனால லட்சணம் சொல்லப்பட்டது, சர்வகாரணத்துவம் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது.
அதுக்கோசரம் தான் சத்தியம் ஞானம் பிரம்ம ஆனந்தோ பிரம்ம நிஷ்கலம் விஷயம் சாந்தம். இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த மாதிரி கல்யாண குணங்கள் அஞ்சு அவைகள்லாம் சுரூபநிரூபக தர்மங்களாக இருக்கின்றன. அவைகள் அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். அதனால கருண்யாதிகள்லாம் வேற, அவைகள்லாம் நிரூபித்த சுரூப விசேஷங்கள். இந்த அஞ்சும் சுரூப நிரூபக தர்மங்கள், சுரூபத்தை நிரூபிக்க வந்த தர்மங்கள் இந்த அஞ்சு. மீதி கருண்யாதிகள்லாம் இருக்க பாருங்கோ, அவதாரியோ ஜல்யமாதிரி உலோக கல்யாண குணங்கள், அவைகள் அனைத்துமே என்னது அப்படின்னா நிரூபிதமான சுரூபம் இருக்கே அதுக்கு விசேஷமான அவைகளும் பிரிக்க முடியாதவை. ஆனால் சுரூபத்தையே தெரிஞ்சுக்கணும்னு வந்த அஞ்சு இங்க இந்த காரணியாதிகள்லாம் சுரூபத்தை நிரூபிச்சு சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு விசேஷங்களா இருக்கக்கூடிய அனந்த கல்யாண குணங்கள் அவைகளும் எழுதப்பட்டிருக்கு. அது அப்படி இருக்குது. அதனால காரணியாதி குணங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது உபயோகப்படல. யாருக்கு கருணை இல்லை? இன்னைக்கு சாயங்காலம் அந்த என்னுடைய ஃப்ரெண்டோட மச்சனோட போயிட்டு சின்ன வயசாச்சு, எனக்கு அவரை தெரியும், ரொம்ப தண்டமான முடியும் அழுதேன், என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். யாருக்கு வரல? எல்லாருக்கும் கருணை வரலே, கருணைங்கிறது எல்லாருக்கும் குற்றது. எனக்கு ஊசி போட்டுட்டேன், ஊசி போட்டுட உடனே கை வலிச்சுது, அதை உங்ககிட்ட சொன்னேன், ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன், ஐயோ எங்களால் உபகாரம் பண்ண முடியலையே, நீ கஷ்டப்படுறீரே அப்படின்னு சொன்னான். பாருங்கோ, ஒரு உடம்புன்னு சொன்னா எல்லாருக்கும் கஷ்டம் வருது, நீங்கள்லாம் உங்க கஷ்டம் சொன்னா எனக்கு கஷ்டம் வருது. எல்லாருக்கும் காரண்யம் இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சித்திரம் மாதுரியம் இருக்கு, மாதுரியம் இருக்கு எல்லாருக்கும், ஒரு காம்பீரியம் இருக்கு. அதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு, அவனுக்கு நிருபாதிகம், அவனுக்கு நிருபாதிகம், நமக்கு அது இல்லை. ஆனால் இந்த குணங்கள் இருக்கோ, சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தத்துவம் ஆனந்த சமலத்துவம்னா இதெல்லாம் பரமாத்மாவுக்கு உத்தரவே தெரியும். அதுதான் பரமாத்மாவுடைய சுரூபத்தை நிரூபித்து வந்தது. அதனால இந்த காரண்யாதிகள்லாம் எங்கெங்க படிக்கப்பட்டிருக்கோ அங்க ஒன்றி எடுத்துக்கணும். ஆனால் சத்தியத்துவ ஞானத்துவங்கள்லாம் எங்க படிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவைகள் அனைத்துமே பிரம்மஸ்வரூப நிரூபிதமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால கழிச்சேருது. உடனே அவன் கேள்வி கேட்கணும், சரி இவன் நீ பேசுற சுவாதிகள் இல்லைன்னு காரண்யாதிகள்லாம் நிரூபித்த சுரூப குணங்கள் சொல்லிட்டேன், அதாவது நிரூபித சுரூபத்தினுடைய விசேஷங்கள் சொல்லிட்டேன், அதெல்லாம் போட்டோம். அப்போ இந்த இது இருக்கு பாருங்கோ, தட்சிண பக்ஷ பிரமோத தட்சிண உத்தர பக்ஷ ஆனந்த ஆத்மான்லாம் சொல்லணும், சசிய பிரியமே விசிறான்னு அதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்றது? அதாவது பிரம்மத்துக்கு தான் உபச்சயமே இல்லை அபச்சயமே இல்லை, அப்படி இருக்கிறது என்னத்துக்கோசனம் இதை மாதிரி, இது உனக்கு தலை, இது உனக்கு கை, ரக்க வலது ரக்க இடது ரக்க பிச்சம் அப்படின்லாம் எதுக்கு சொல்லணும்? அது சொல்லவே வேண்டாமே. ஏன்னா நம்ம ஆணுவானிகாரிகள் பார்த்துருக்கோம், நசிகேதத்துக்கு மிருத்யு யமன் அழகாக விசாரிக்கிறான், அதாவது உருவகப்படுத்தலாம், ஆத்மா நம் ரதினம் வித்தி சரீரம் ரதமே இந்திரியானம் புத்தியம் சுசாரதம் வித்தி மனப்பிரகிரகமே இந்திரியானம் விஷயாம் தேடு துவசனாம் அப்படின்னு சொல்லி ஆத்மாதான் ரதத்தை உடையவன், சரீரம் தான் தேரே, தேரை தேரோ தேர் யாருக்கு? ஜீவன் தேடுது உடம்பு, அந்த தேருக்கு தாழ்வு யாருன்னா ஞானம்தான். குதிரையோட கடிவாளம் எதுன்னா மனசு, குதிரைகள் எதுனாக்கா இந்திரியம், ரோடு போறதே வழி அது எது அப்படின்னாக்கா நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் அப்படின்லாம் சொல்றது. இதுல பாருங்க, முதல்ல ஆத்மா அவன் உடம்பு அடக்கணும், உடம்போட சேர்ந்துட்டு இந்திரிய மனசை அடக்கணும், மன அப்ப என்ன ஆகும்? புத்தி சாரதி இருக்கு பாருப்போம், சாரதி மனசாகிற கடிவாளத்தை புற்றுண்டு இந்திரியங்களாகிற குதிரை அதை அடைச்சிடுவான், அதை அடைக்கிட்டாக்கா
நேர் வழியில போகும் அப்படின்லாம் அந்த உபநிடதம் சொல்லுது. அது ஏன் சொல்லிச்சுன்னாக்கா வசீகாரிய பரம்பரை நம்ம இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு வசப்படுத்து. நம்ம உட்காந்துட்டே இருப்போம், உடம்பு முடியலையா சாதாரண உட்காருமே காலை நீட்டு போமே அப்படின்னு சொல்லுவோம். சரி நம்ம காலை நீட்டு உட்காருவோம், சாந்து உட்காருவோம், நாலு நாள் பழகித்தனே என்ன பண்ணுவோம், எங்க போனாலும் சாந்து எடுத்துட்டு போகணும், காலை நீட்டுண்டே உட்காரணும். இந்த மாதிரி நாங்கெல்லாம் பாடத்தால் ஆரம்பிச்சிடலாம். என்னவோ குடிசையில் வளர்ந்தோம், தீவன் எங்களுக்கு தலானிலாம் என்னன்னு தெரியாது. அதனால எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன பரியந்தம் தலானியும் வேணாம் கோழியும் வேணாம் இதை போட்டுருவேன் ஒண்ணுமே கிடையாது. நான் பாட்டு சொல்லிவிடுவேன், இடம் தான் உங்களுக்கு பத்துக்கள் அதை வந்து சொல்லிவிடுவேன் வழக்கம். அது இன்னி பரியந்தம் ஓரளவு அனுபவம் பண்றது. ஆசிரமத்துக்கெல்லாம் போற சுலத்துக்கெல்லாம் அங்கெல்லாம் போன வெறுமையெல்லாம் படுத்துக்கலாம், வெறுமையே படுத்துக்கலாம், வெறுமையும் போட்டுன்னா சாலை போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஏன்னா பழக நம்ம உடம்புக்கு நாம கட்டுப்படக்கூடாது, உடம்பு தான் நமக்கு கட்டுப்படணும், இந்திரியங்கள் நமக்கு கட்டுப்படணும், மனசு நமக்கு கட்டுப்படணும். இதை பார்த்ததுன்னா பார்த்தா உடனே இதை சாப்பிடணும் அப்படின்னு தோணுது, உடனே இதை அனுபவிக்கணும். ஆனால் கட்டுப்படுத்துங்கோ கட்டுப்படுத்துங்கோ. இதை இப்ப காஞ்சி ரொம்ப கிளம்பின உடனேக்கா காஞ்சி ரொம்ப 10-15 நாள் ஆயிரம் 15 நாள் ஆயிடுச்சு. காஞ்சி ரொம்ப போனாக்கா பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், இங்கேருந்து சாட்சி ஏதோ சாட்சி கலந்துரும். அங்கே காஞ்சிபுரம் போயிட்ட ஒண்ணுதான் அங்க வாய்ப்பு போய்க்கிறதோ சீத்தாம வரதோ இல்லை காஞ்சி முடித்து அப்புறம் தான் சாப்பிடணும். இன்னும் பரியந்தம் அந்த வழக்கத்துல நாங்கள் மீறலை, அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா அதே பழகப்படுத்து, அதுவே பழகப்படுது. திருவனந்தபுரம் போனேன், முதல் நாள் சாயங்காலம் கிளம்பிருக்கேன், ராத்திரி 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு ட்ரெயின். அப்படி என்ன மறந்து போச்சு, ஆனா ஆனந்தபுரம் அதை ஏறி இருக்கேன்னு செங்கல்பட்டுல. அடுத்த நாள் 12:30 மணிக்கோ என்னவோ போய் சேர்ந்திருக்கேன் திருவனந்தபுரம். அப்ப தீர்த்தாமட்டு காரியத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் 16:00 மணினேன் எதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வழக்கப்படுத்தி இருந்துக்கும் நமக்கு அதீனமா இருக்கணும் வசீகாரியம். இந்த வசீகாரிய பரம்பரை ஆத்மானம் ரஜினம் சரீரம் ரசமயத்துலாம் கடவுள் வரணும். அந்த மாதிரி இந்த இடத்துல சசிய பிரியமே வசிரா மோதோ தட்சிண பர்ஷன் இது ஜீவனுக்கு வந்தது அதிகாரம், ஜீவன் பண்ணதெல்லாம் அடக்கணும். பரமாத்மாவுக்கு எதுக்கு வந்தது, ஏன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ல முடியோ, அதனால பரமாத்ம சுரூபத்தை பரமாத்ம சுரூபம் வராதுன்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா உபத்தியாபத்தியம்னு சொல்லிவிட்டேன், உபத்தியாயிருக்குது இது வாயிருக்கணும்னு சொல்லிவிட்டேன். இப்போ இது வேற எதுக்கோ இது வந்தது அப்படின்னா அதுக்கு இந்த மாதானம் ஆத்யானாய பிரயோஜனா பாவார். ஆத்யானம் அனுசிந்தனம், தியானம் உபாசனம் அப்படின்னு அர்த்தம். வேற ஏன்னாக்கா பிரயோஜனா பாவம், வேற பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனா பாவதுனாக்கா உபாசனத்தை காட்டிலும் வேற பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பெருமாள் நம்ம வந்து ஒரு ஆலம்பனம் வேணும், ஒரு பிடித்து உடம்பே இல்லாத பெருமாளுக்கு உடம்பு இருக்கிறது தான் அழைச்சிக்கணும், உடம்பு இருக்கிறதா வச்சுட்டு பெருமாளை தியானிக்கணும். அந்த தியானம் பண்ணணும்னாக்க நமக்கு என்ன வேணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், பெருமை பிரியம் மோதம் தட்சிண இது பிரமோதம் ஆனந்தம் சொன்னா புரியாது. இவரே அது தலை சிறப்பு வந்து பிரியம், அதுக்கு வலது இறக்கன்றது மோதம், இடது இறக்கன்றது பிரமோதம். இந்த மாதிரி சொன்னா நம்ம மனதில் உருவப்படுத்திக்கணும். பெருமாள் எப்படி இருக்கார், பெருமாள் மத்திய அவதாரம் எடுத்தார், மின்ன அவதாரம் எடுத்தார், அவாறு கூர்மா அவதாரம் வராம அப்படி நீங்க நினைச்சு பாருங்க பெருமாள் எப்படி இருந்திருக்கார், சேத வராமாச்சு என்ன என்ன நடந்தது மகாவராகம். இதுல சொல்ற சிறுபாஷத்துல அனாயாபீன பூமி அனாயாபீன பூமி உத்தரதா பகவத மகாவராகத்துக்கு சுதி பிரகரணம் அப்படிங்கிறார். பாஷக்காரர் எத்தனை உதாரணம் எத்தனை விசேஷம் போல பாருங்க, பகவதோ மகாவராகத்தியர் பாதாவராகம் இல்ல மகாவராக பூமி அனாயசம் தூக்கலாம் அப்படிப்பட்ட சுதி பிரகரணம் சதீஷா மகிமா அப்படின்னு எங்க வருது, நம்முடைய மகிமை எவ்வளவு ஆசை அப்படின்னு எங்க ஸ்தோத்திரம் பண்றது. அப்ப நம்ம நினைச்சு பாருங்க ஒரு வராகம்
அது சேதவராகம் அது அழகான கொம்பு வச்சிருக்கு. அந்த கொம்புகளிலேருந்து அந்த பூப்ராட்டியார அழகாக தூக்கிறது. சேஷாத்மநாத் பவதி சிரசா பிரசாதிங்கிறார் பூஸ்திரியில. கொஞ்சம் அணிஞ்சு பாருங்க பெருமாள் எப்படி தூக்கி நிற்பார். பெருமாள் என்ன அழகா வெளில வருவேன் யவச்சு நிற்கிறார். பெருமாள் இப்பேற்பட்டவராக அவதார் சேவிக்க சேவிக்க நம்ம மனசுலயே தான் நிற்கிறார். நிஜமா சொல்றேன். இப்ப அப்படி நின்று நான் பார்த்து பேசுறது அற்புதமான அப்படிப்பட்ட ரூபம் ஒவ்வொரு பெருமானையும் ஆலம்பனம் பிடித்தது. அடிக்கடி என் கிரகணி இருக்காரு நரசிம்மனை பாரு அந்த காமாதிகாரத்தை சொல்லிட்டே இருப்பா நானும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா பெருமாள் அவன் நரசிம்மன் பயக்கர் பயநாசனம் பயத்தையும் கொடுப்பான் பயத்தை தோக்கடிச்சிடுவான். பயக்கிறது பயநாசனம் பக்தர்களுக்கெல்லாம் பயத்தெல்லாம் தோக்கடிச்சிடுவான். அதே அதே அபக்தர்களுக்கா பாருங்களோ அவர்கள்லாம் பயக்கிறது பயத்தை உண்டு பண்ணுமா கம்சன் பயத்தினாலேயே அழிஞ்சு போனான். கடைசியில் அதுவே உபாதனமாக மாதிரி மோட்சத்துக்கு போயிட்டான். காம கோப்பிய காமா பயா கம்சா அதனால யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பான் பகவான். அந்த நம்ம பாருங்கோ அந்த ரூபம் அதனால ஆத்தியானாய நமக்கு உபாசனம் பண்ணணும். எனக்கு எந்த பெருமாளை பிடிக்குமோ அந்த பெருமாளை உபாசனம் பண்ணணும். ஸ்ரீமூர்த்தத்துக்கு போங்கோ அங்க பெருமாள் சுயமுக்த பெருமாள் என்ன அழகா குட்டி பெருமாள் ரொம்ப அழகா இருக்க சேர்க்கு சேர்க்கு எவ்வளவு நல்லா இருக்கு. மலையில வர ஆதி வராக பெருமாள் தெரிஞ்சோம் வராகத்திரமே பேர் எப்படி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பெருமாளுடைய ரூபங்கள் இதெல்லாம் எதுக்கு நம்ம நாம உபாசிக்கிறது மனசுல நினைச்சுக்கணும். அந்த மாதிரி உபாசிக்கிறதுக்கு தான் இது ஆத்தியானாய பிரயோஜனம். ஏன்னா இளவரசியா சொல்ற இந்த தேகம் எப்படி நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். பிரேதர சுவாதிகள்லாம் அதுதான். அதனால ஆனந்தமய பிரதீத்தியில எப்பொழுதும் வராது உபாசனம் பண்ணச்சே வரும். அதனால அஞ்சு குணங்கள் சிவபுணர்களுக்கு தம்புங்களா இருக்கு. காரணியாதிகள்லாம் எங்கெங்க படிக்கப்பட்டிருக்கோ அங்கங்க வரும் நிரூபித்த சுரூப விசேஷங்களா இருக்கும். இந்த பிரேதர சுவாதிகள்லாம் உபாசனம் பண்ணச்சே வரும். அது அதுக்கு புத்தியில ஆரோக்கியம் உபாசனம் பண்ணதுக்கு வந்து வர்றது. அதனாலதான் அது இது பண்றதுக்கு அதனால தோஷம் இல்லாது. ஏன்னா ஆனந்தமயன் எப்படி இருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு படிப்படியா முதல்ல அன்னமயன் அதுக்கு அதுக்கப்புறம் பிராணன் அதுக்கப்புறம் உணவமயன் அதுக்கப்புறம் விஞ்ஞானமயன் கடைசியில பஞ்சகோஷம் அடிகச்ச ஆனந்தமயன். இந்த ஆனந்தமயன் வச்சிருந்தோம்னாக்கா அவனையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுக்கு கொஞ்சம் அமைஞ்சு பார்ப்போம். ஆனந்தத்துடைய அவயவங்கள் தான் பிரியம் மோதம் பிரமோதம் இவைகள் தான். இது அத்தனையும் உருவப்படுத்தி பாருங்க. பிரியம்ன்றது தலை மோதம்ங்கிறது வலது இருக்க பிரமோதம்ன்றது எழுந்திருக்க ஆனந்தம்ன்றது உருவம் இப்படின்னா அமைச்சு பார்த்தோம்னாக்கா ஒரு ஷேப் வந்துடும் ஒரு ஆகாரம் வந்துருக்குனாக்கா அந்த ஆகாரத்தை நினைச்சிருக்கேன். அதுதான் நம்ம மனசுல பதிஞ்சு போயிருக்கோம். நம்ம மனசுல பதிஞ்சு போயிடுச்சுனாக்கா உபாசனத்துக்கு ரொம்ப சுலோகமா இருக்கும். அதனாலதான் அது அதனால இந்த இது உண்மையிலேயே ஒரு கற்பனை தான் உருவகம் தான். அது எதுக்கு நம்ம ஆனந்தமயன உணர்வத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபத்தில் அது கிடையாது. பிரம்மஸ்வரூபமாக உபாசனம் பண்ணக்கூடாது. அந்த திரஸ்தம்லாம் பிரேத்த வச்சுக்கோங்க திரஸ்தத்தை வேண்டாம் அப்படின்னுட்டு ஏற்கனவே சாட்சிக்கு அதாவது அதன் பிறகு ஆத்மசப்தாச்ச
ஆத்ம சித்தாத்து ஆத்மான்னு ஒரு பதம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் அது மாதிரி சொல்லணும்னாக்கா, நமக்கு உடம்பு வேற ஆத்மா வேற நமக்கு தெரியும், நான் வேற என்னுடைய உடம்பு வேற. அதே மாதிரிதான் அங்க என்ன இருக்குது, அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா ஆனந்த அஞ்ஞா ஆத்மா ஆனந்தமயா. இந்த உடம்பெல்லாம் காட்டும் வேறுபட்டவன் ஆனந்தமயன். அதனால் ஆத்மா ஆத்மா வந்து சிரசோ பட்சமோ உச்சமோ ஆகாது. அதனால பிரேசர சுவாதிகள்லாம் சுகமா தெரிஞ்சு வரணும். அதுபோல் தான் தேவ பிரமாணம் சேர்த்து ரங்கநாதன சேர்த்து திருவேணமணியான சேர்த்துன்னு சொல்றோம். வாழ்போ எல்லா பிரமாணம் ஒரே பிரமாணம் தானே. அப்படின்னா என்ன சொன்ன, திவ்யமங்கல விக்கிரகத்தில் வேறுபாடு, திவ்யமங்கல விக்கிரகத்தில் வேறுபாடு. அவன் கத்துவரை கிழக்கன், அற்புதமான அழகன். அவன் யாரு, பெரிய பெருமாள். தேவ பெருமாளோ பெருமகனா ஒரே சொட்டே ஆகும். ஆனால் அதுவே அவருக்கு அழகு, அந்த காம்பீரியம். ஆனையோ பரம தத்துவம் சொன்ன நீங்க சேர்த்து பாருங்க, சேவிக்கவே தெரிஞ்சு விடலாம். அகமேவ பரம் தத்துவன்றதை நிரூபிக்கிறார், நின்று காமிச்சிருக்கிறார். பெருமாள் நிக்கிறதுலயே இவர்தான் பரதத்துவம், இவரை காட்டில வேற யாருமே பரதத்துவம் இல்லை. அந்த மாதிரி ஏன்னா நம்ம மனசுல அப்படி பதிஞ்சுடும். நம்ம திரையண முடியாமல் சேர்த்து பார்த்தோம், கருணாமூர்த்தி கருணாமூர்த்தி அவ்வளவு தூரம் சுலமன் கோயில் நீங்க போய் பாருங்களோ. நம்ம அவன் அனுபவிச்சுதான் எவ்வளவு கடுங்கள் இருந்தாலும் சரி பெருமாள் அற்புதமா சேர்த்து வந்துருவோம். நீங்க ஒரு நிமிடம் தெரிவித்தாலும் சரி, 20 நிமிடம் தெரிவித்தாலும் சரி, பெருமாள் அப்படி கை அவன் நம்மளை பார்த்துருவான். கண்ண ஜனம் வந்துடும், நிச்சயம் வரும். நான் அனுபவிச்சிருக்கேன் அபாவ அனுபவம். அதனால ஒரே பெருமாளா இருந்தா கூட நம்ம சுக பிரதிபத்தி தேவ பெருமாள் நேரமா வேற, அந்த மாதிரி ரங்கநாதன் வேற. இந்த மாதிரி நம்ம நினைச்சு போறோம். மேலேயே திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லை, திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு. அது கூட என்ன, எங்க பெருமாள் எங்க கஷேத்ராதி சார், இந்த ஊர்ல திருவேன் அமையான், நான் திருப்பதில இருக்கிற பரியந்தம் திருவேன் அமையான் தான் எனக்கு. தேவ பெருமாள் போய் சேர்த்து என்ன, அது நாங்கெல்லாம் நாங்க வெளியே நல்லோம், எங்களுக்கு கஷேத்ராதிசர் தேவ பெருமாள் முன்னமண்டலம். அதனால தேவ பெருமாள் சொன்னேன். ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தை 5 வருஷம் இருந்தேன், கடைசி ஒரு வருடத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு நிச்சயப்படி ரங்கநாதன் சேஷ்டு பார்த்தாலுமே இல்லை, அற்புதமான தேவை. அந்த சமயத்துல ரங்கநாதன் எனக்கு தெரியும் பெருமாள் அப்படி இருந்தது. என்ன அங்கங்க நமக்கு ஈடுபாடு அவ்வளவுதான், அது அது சுக பிரதிபத்தி வரணும். அதனாலதான் ஆத்மசத்தாச்சு, ஆத்மா இருக்கிறதுனாலயே தெரிஞ்சுக்கோங்க உடம்பு ஆத்மா இல்லை. அப்ப பிரியம் இது சிரஸ்தம் அமாரி புச்சத்துவம் பக்ஷத்துவம் இதெல்லாம் உடம்பு அமையும், அது வராது. ஆத்மா இருக்கிறதுனாலயே ஆனந்தமயம் வேறு, இந்த சிரசு பக்ஷம் புச்சம் தான் வேறுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அது ஆத்மசத்தாச்சு சொல்லப்படுறது. அதே மாதிரி ஆத்ம கிரகிதி இதர வதுத்தராது. இப்போ அன்னமயன் சொல்லுது, எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே ஆத்மான்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆத்மான்றது எதை சொல்லும் அப்படின்னாக்கா, ஆத்மாவா இதமே கேவ அக்ரஆசீது அப்படின்லாம் இருக்கு. இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இது ஆத்மா மட்டும்தான் இருக்குமா, அது சங்கல்பிச்சுதான். என்னன்னு சங்கல்பிச்சுது, இந்த லோகத்தை நான் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சது. முதல்ல ஆத்மா தான் இருந்தது. அதே மாதிரிதான் பின்னாடி சொல்றது இங்கேயே, சோகாமயத்தியாம் அந்த ஆத்மா பரமாத்மா சங்கல்பிச்சது. என்னென்ன பௌஷ்யாம் ஏதி பௌஷ்யாம், நான் வெற்றி பெற்றி கொண்டு போறேன், பலதாக ஆக போகிறேன், அதுக்கோசரம் பிரஜா ஏதி பிரகர்ஷேனு ஜாயே இல்லை, அதனால சமஷ்டி திருஷ்டி பண்ண போறேன், அந்த மாதிரி நான் திருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு அது சங்கல்பிச்சிருக்கிறது. ஆரம்பத்தில் பாருங்க, ஆத்மன ஆகாசம் அந்த ஆத்மா கிட்ட என்ன ஆகாசம் கிடையாது, ஆகாசம் என்ன வாயு அப்படின்னு அது. அதனால இந்த ஆத்மசத்தை ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா, பரமாத்மா தான்
நிருபாதிகமான ஆத்மா. நம்மளா நம்ம உடம்ப குறித்த ஆத்மா, பரமாத்மா குறித்து நம்ம சரீரம். நமக்கு அது நிருபாதிகமும் வராது. சரீரமானவருக்கும் ஆத்மாவாகும். எம்பெருமானோ எப்பொழுதும் ஆத்மாவாக எழுந்திருக்கான். இப்படி ஆத்மாவாகவே எழுந்திருக்கிறதுனால அவனே ஆத்மா. நீங்க எல்லாரும் ஆத்மா இல்லை இல்லை அண்மையாதிசேதாரணா. அப்படி இப்படி முன்னாடி என்ன வந்தது, ஆத்மசத்தமானது அங்க எதிர பார்க்கணும். அன்னமயா, முதல்ல அன்னமயன், அன்னரசமயன், அதுக்கப்புறம் பிராணமயன், அதுக்கப்புறம் மனோமயன், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயன். இப்ப அன்னமயன், பிராணமயன், மனோமயன் மூணுமே ஆத்மா இல்லையே. ஆனா அங்க கூட ஆத்மான் இருக்குதே, அங்க கூட ஆத்மான் இருக்குதே. அது அதனால இந்த ஆத்மசத்தம் பரமாத்மாவும் இதே அதே தானே, ஆத்மான் இருக்கு. அதனால நீ பரமாத்மா அன்னமய சுரூபத்திலையும் பிராணமயத்திலையும் விஞ்ஞானமயத்திலையும் ஆத்மஸ்வரூபம். அது அன்னமயத்துல இல்ல, அன்னமயத்தை காட்டுல சொல்லச்ச அந்யோந்தர ஆத்மா பிராணமயா, அவன் அந்யோந்தர ஆத்மா மனோமயா, அவன் விஞ்ஞான விஞ்ஞானம். இந்த ரெண்டு இதுல கூட பிராணமயத்திலையும் மனோமயத்திலையும் ஆத்மா இல்லை. அது ஆத்மா இல்லை, அனாத்மா. அதே சமயம் அதுல கூட ஆத்மா அண்மையா ஆத்மசத்தம் அந்த பிராணமயத்திலையும் மனோமயத்துல கூட அன்வயிக்கிறது. அதனால எப்படி பரமாத்மா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அண்மையாக அவதாரணம் இல்ல இல்ல நாங்க சொல்றது போய் சரி நிச்சயம் பண்ணிருக்கோம். ஏன்னா அவதாரணம் பண்றது என்ன ஆத்மனி அந்த பரமாத்மா தான் அங்க சொல்லப்படுறது. ஏன்னா அங்க ஆரம்பத்துல என்ன அது ஆத்மோதிபரம் சத்தியம் ஞானம் அந்தம் என்னோகம் பரமே வியோமன் அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் பிரம்மத்தை சொல்லி அந்த பிரம்மத்தை ஆத்மான்னு சொல்லி அந்த ஆத்மா கிட்ட இன்னும் அட பிரசக்தி அப்படின்னு சொல்லி வரிசையா சிருஷ்டி பிரகரணம். அதனால அவதாரணம் உறுதிபட சொல்றது, உறுதிபட இந்த பரமாத்மா தான் ஆத்மசத்துக்காக சொல்லப்படுறாங்க. அவங்கிட்ட நாம் திருப்தியா ஆறுது சோகாமயம் அது அச்சேதனத்துக்கு வராது. உபக்கிரமத்திலையும் ஆத்மான் இருக்கு, மத்தியிலையும் ஆத்மான் இருக்கு, உபசம்பாரத்திலையும் ஆத்மான் இருக்கு. அதனால எல்லா இடத்திலையும் ஆத்மான் சொல்லப்பட்டவன் எம்பெருமானே பரமாத்மா தான். அவனே ஆனந்த சக்தி, ஆனந்த சக்த வாக்கியம். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது சிரஸ்வம் புச்சத்துவம் பக்ஷத்துவம் இதெல்லாம் உபாசன மன்றத்துக்கு ஆனந்தமையின சுகமா தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி உருவகப்படுத்திட்டு அதனால எதுவும் தவறில்லை. ஆக ஏழு சூத்திரங்கள், ஏழு சூத்திரங்களால அஞ்சு திருக்கல்யாண குணங்கள், அஞ்சு திருக்கல்யாண குணங்களும் உபாசியமான பிரம்மத்தினுடைய சுரூபத்தை போதிக்கிறது. காரணியாதிகள்லாம் பிரம்மத்தை போதிக்கல, அவைகள்லாம் நிரூபித சுரூப விசேஷங்களா இருக்கு. அது மாதிரி சிரசு பட்சம் அவைகள்லாம் அதெல்லாம் சுரூபத்தில் ஒட்டி வராது. என்ன உபச்சயம் அபச்சயம் அப்படிங்கிறது தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வந்துருவே அவைகள் எல்லாம் சுரூபத்தில் வரவே கூடாது. அப்படியானாக்கா எதுக்கு இதெல்லாம் சொல்றது, அது எதுக்கு இவைகள்லாம் சொல்றது அப்படின்னாக்கா ஆத்தியானாய உபாசனம் பண்றதுக்கு இவைகள்லாம் ஏன்னா நம்ம உபாசனம் பண்ணிதான் ஆகணும். உபாசனம் பண்ணினோம்னாக்கா அதுக்கெல்லாம் தேவை. அதனால சுகமான பிரதிபத்தி வரணும், பிரதிபத்தி சுகமான பிரதிபத்தி வரணும்னா அதுதான். அதனாலதான் பஞ்சகோஷத்துல ஆத்மா அன்னொந்தர ஆத்மா ஆனந்தமயான். ஆனால் பிராணமயத்திலேயே இருக்கே மனோமயத்திலையும் ஆத்மான் இருக்கே அதெல்லாம் அச்சேதனமாச்சு, அதில் கூடதான் ஆத்மசத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அஸ்வம்தான் அங்க இருக்கு. அங்க இருந்தா கூட அது அச்சேதனம் தான், இடம் சுரூபத்தை உண்டி பார்க்கணும் பார்த்த படமா. ஆனால் இங்க அப்படி இல்லை, சாட்சாத்து ஒரு அச்சேதனம்
அதுவும் பரமச்சேதனமா இருக்கு. என்ன சிருஷ்டி எல்லாம் பண்ணக்கூடிய ஆத்மா அப்படின்றது இந்த பிரகடனத்துல எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பமும் நடுவுலையோ கடைசியிலையோ எல்லாத்துலயும் இருக்கு. அதனால அதை கொண்டே சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஏழு சூத்திரங்கள்னாலையும் சொல்லி இது இவ்வளவு விவரணமான சொல்ல வேண்டாம். ஆனா இது எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அஞ்சு குணங்கள் சொல்லும் பாருங்கள். சிவபுணர்கள் தர்மங்கள் முக்கியம். சுவாமி தேசிகன் வந்து அர்த்தபஞ்சகாதிகாரத்துல சிவபுணர்கள் தர்மங்களை அழகா படிச்சிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால அது வந்து நமக்கு சம்பிரதாயத்துக்கு ரொம்ப உன்னதமானது. அதனால அவைகள்லாம் முக்கியமானது. அது போதே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பண்ணது. அதுக்கப்புறம் அதனால இந்த சிவபுணர்கள் தர்மங்களை எப்பொழுதும் நாம அனுசந்தானம் பண்ணணும். மிக்க பேர் நம்ம அப்படிங்கிறது இந்த சூத்திரங்களுடைய அர்த்தம். மீன் கவிதாட்சிகாய கல்யாண குணசாலினேன் வெங்கடேஷன் வேதாந்த புறவே நமஹ.